அடுத்தபடியாக தமிழ் பெண்ணும் துபாய் மண்ணும் இந்த நூல் வந்து சாந்தி சண்முகம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த நூலை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளர் லதா அவர்கள் அவர்களை அழைக்கிறேன். இவர்கள் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எழுதின அந்த டாய்லெட் சீட் அப்படிங்கிற நாவல் வந்து 8000 பிரதிகள் வித்து தீர்த்த ஒரு நாவல். அதாவது பெண்களின் பிரச்சனையை வந்து பெண்களின் பார்வையில் பதிவு செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் வந்து ஆண்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில் பதிவு செய்யறதுல வந்து லதா ஒரு முக்கியமான பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இவங்க முதல்ல எனக்கு இன்விடேஷன் ரெடி பண்ணி அமிச்சோடனே ஒரு பயம் வந்தது. ஆண்டாள் பிரியதர்ஷினி சுந்தரவல்லி மாதிரி பெரிய ஆளுங்க வந்து பேசுகிற இடத்துல என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப புத்தக விமர்சனம்லாம் பண்ணது கிடையாது. அப்படியே பண்ணினா ஒன்று ரெண்டு ஃபேஸ்புக்கில் போடுறதோடு சரி தான், முதல் தடவை மேடை ஏறி ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறேன். நகைச்சுவைக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரம் தான் நான் சொல்லணும். சாதாரணமாக நகைச்சுவை படங்கள் எதுவும் பார்க்க மாட்டேன், நகைச்சுவை புத்தகங்கள் எதுவுமே படிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நாட்டில் உலா வர்ற முக்காவாசி நகைச்சுவைகள் சிந்திப்பதற்கில்லை, சிரிக்க மட்டுமே அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவைகளுக்கு தான் அதிகமாக இருக்குது. சிந்திக்காமல் சிரிக்கிறதுக்குன்னா அப்புறம் என்ன மாதிரி சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நார்மலி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பட் சோதனையும் என்னவோ தெரியல. ரமாதேவியோட புக்கும் வந்து ரொம்ப நகைச்சுவையான புக்கு. எனக்கு அளிக்கப்பட்ட புத்தகமும் ரொம்ப நகைச்சுவையான புத்தகம். அவங்களோடத்துக்கு நான் அணிந்துரை எழுத வேண்டியதாக போச்சு, இவங்களுக்கு நான் பேச வேண்டியதாக போச்சு. ஸோ படித்தே ஆக வேண்டியதாக இருந்தது. பட் நிஜமாகவே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சீரியஸாகவே எழுதிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு மாலை நேர தென்றல் சாரல் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். கவிதை எழுதுகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. புத்தகம் பேரே வந்து தமிழ் பண்ணும் துபாய் மண்ணும்னு வரும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப லைட் ரீடிங் புக்கு. யூ கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப் ஒரு ஒரு 2 hours மேக்ஸிமம் உட்காந்தா முடிச்சிடலாம். ஆரம்பமே வந்துட்டு ஆசிஃப் மீரான் ரொம்ப அழகாக தான் அந்த அந்த லைட் ரீடிங் அதை காட்டுறதுக்கு மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பார். ஒரு நம்ம வடிவேல ஜோக் ஒன்னோட ஆரம்பிச்சிருப்பார். உங்கள் ஊரில் தான்ப்பா இது பஸ்ஸு, துபாயில் இதெல்லாம் வந்துட்டு குப்பலாரி அப்படின்னா அப்படிங்கிற அந்த டைலாக் வச்சு தான் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இந்த இது பூரா என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சாந்தி சண்முகம் இப்போவும் துபாயில் தான் இருக்காங்க. அவங்க எழுதினா தான் அது தொடராக எழுதிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படியும் ஒரு காதல் கல்யாணம் பண்ணிவிட்டு துபாய்க்கு போகிறாங்க. துபாயில் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நானும் துபாய்க்கு போயிட்டு வந்தேன் 10 நாள். ஆனால் சீரியஸாக 2 போஸ்ட் போட்டேன், கட்டடெல்லாம் ஒசரமாக இருக்குது, இதெல்லாம் அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, மக்கள் லேபரர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்படி ரொம்ப சீரியஸாக 2-3 போஸ்ட் போட்டேன். பட் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரியுது ஒரு நகைச்சுவை உணர்வோடு துபாய் எப்படி வர்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அழகான இதுவாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, பஸ்ஸில் கண்டக்டர் இல்லை, ட்ரெயினில் டிரைவர் இல்லை, ஐயோ என்னை விட்டுருங்கப்பா நான் என் ஊருக்கே போயிடுறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி இந்த தைரியமாக அங்கே ட்ரெயினில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் அவங்க பார்க்குற ஒன்றத்தையும் வந்து நகைச்சுவை உணர்வோடு சொல்கிறாங்க. பட் அது நகைச்சுவை மட்டும்தான் அந்த புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா சத்தியமாக இல்லை. நிறைய இடங்களை சிந்திக்கவும் வைக்கிறாங்க. லைக் அரபு நாடுகள் வந்து முதல்ல அவங்களோட எண்ணெய் வளத்தை வச்சு தான் போயிட்டுருந்த, அவங்களோட வளம் ஃபுல்லாக அதுதான், அதை வச்சு தான் அவங்களோட வருமானம் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இருந்த ஒரு காலகட்டம் தாண்டி அவங்கக்கிட்ட ஒரு அவங்களோட அந்த வளம் குறையிறது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இதுக்கு மேலே நம்ம மக்களோட வாழ்வாதாரம் என்ன, நம்ம நாடு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது இதை வந்து ஒரு சுற்றுலா இடமா ஆக்கணும், பல நாட்டிலேருந்து பல மக்கள் வந்துட்டு போனால் அந்த அதனால தான் நம்ம இனிமேல் வந்து பழக்க முடியும் அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி நிறையா சுற்றுலா தலமாக அது மாற ஆரம்பிச்சிது. பெரிய பெரிய பில்டிங், உலக அதிசயமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஆனால் அவ்வளோ மத சார்பான ஒரு நாட்டில் கூட, நம்ம மத சார்பற்ற நாடுன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாதி மதம் பற்றிலாம் கூட நம்ம ரொம்ப பேசுவோம், கவலைப்படுவோம். அவங்க அவ்வளோ மத சார்புள்ள நாடு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் மொத்தம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தானே வந்துட்டு போகணும். பல நாட்டிலேருந்து பல மக்கள் வருவாங்க, பல மதத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு டாலரன்ஸ் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்தாகணும். ஸோ அது அது வந்து ஒரு 5வது சாப்டரில் சகிப்புத்தன்மையுடன் நிற்கும் செங்கோல் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. 2015 அவங்க 2015 ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2019 பேர் என்னென்னா இயர் ஆஃப் டாலரன்ஸ். அதாவது எல்லாருமே இங்கே சமம் தான், இங்கே வந்து ஜாதி முக்கியம் கிடையாது, நம்ம அங்கே ஜாதி கிடையாது, மதம் முக்கியம் கிடையாது, யாராக இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் மதித்து தான் வாழணும், எல்லோரும் மனிதர்களும் ஒரே மாதிரி தான் நடத்தணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அதோட நினைவாக பிரிட்ஜ் ஆஃப் டாலரன்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது நம்ம நாட்டை பற்றி கொஞ்சம் பகடையும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பகடை கூட எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு வந்து நான் இந்தியாவை திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோ இல்லை, அவங்கள வசதி தலையில் வச்சு ஆடுறாங்க ஃபீலோ கொடுக்கல. இட்ஸ் லைக் ஆமாப்பா நம்ம நாடு இப்படி தான் அக்செப்ட் பண்ணிட்டு போம்,
அந்த ஒரு கடந்து போயிடுவோம், ஒரு நகைச்சுவனோட கடந்து போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு போய் தெரியும் நம் ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனை, வேற வேற பிரச்சனை மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வேற வேற பிரச்சனை நம்ம. ஸோ அதனால வந்து ஒன்றை வந்து குறையாம ஒன்று வந்து நிறையவும் பெருசாக பேச முடியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே நகைச்சுவையாக தான் போயிட்டே இருக்கு, நல்லா இருக்கு, பட் சிந்திக்கும் வைக்கிறாங்க. ஆனால் கடைசி பேராவை நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுத்தி நிறுத்திடுறாங்க. எப்படி அப்படின்னா பெண்களோட நிலைமை அங்கேயும் வந்துட்டு அந்த கடைசியில் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது இங்கேருந்து துபாய்க்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன், துபாயில் வந்துட்டு ஆண்கள் தான் நிறைய பேர் வந்துட்டு நம்ம நாட்டிலேருந்து, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஆண்கள் தான் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் அங்கே நிறைய இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் அங்கே வேலைக்குங்கிறது ரொம்ப இல்லை. இது வந்து எல்லாரும் உடனே துபாய்க்கு வந்து வேலைக்கு போகணும்னு நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அதையும் எழுதியிருக்காங்க. பட் முக்காவாசி பெண்கள் அங்கே இருக்கிறாங்க, இந்த கேரளாலேருந்தோ இல்லை வேற எங்கேருந்தோ வந்தவங்களா தான் இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்குன்னு போன பெண்கள் ரொம்ப கம்மி. அங்கேயும் முக்காவாசி பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, மீனிங் அதாவது வீட்டில் முடங்கிடுறாங்க, அதை தாண்டி எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி தான் முடிக்கிறாங்க புத்தகத்தை. துபாய்க்கு இது வரைக்கும் போனவங்க இந்த புத்தகத்தை படித்தா ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு இடத்தையும். நம்ம இப்போ வேறு கோணத்தில் பார்க்கலாம். துபாய்க்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க படிச்சிங்கன்னா போகும்போது கனெக்ட் பண்ணலாம், இல்லை போகவே மாட்டோம் அப்படிங்கிறவங்க கூட கண்ணு முன்னாடி துபாயை பார்த்துட்டு வரலாம். நன்றி, வணக்கம்.